போர் போடும் விவசாயிகள் வந்து நிறைய ஏமாற்றப்படுகிறார்கள், விவசாயிகள் ஏமாறுகிறார்கள். நானும் அது மாதிரி ஏமாந்துருக்கிறேன். எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்துடுறேன். பூமியில் வந்து 500 அடிகளில் வந்து 8 ஊத்து இருக்குது. அதில் 44, 75, 126 அப்படி லைனாக 8 ஊத்து இருக்குது. இது வந்து திண்டுக்கல் பிருத்வராஜ் அவங்க சொன்னது. அப்போ பூமியில் எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு அளவில் இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுன்னு தெரியாது. அதனால் தேங்காய் பார்த்துக்கிட்டோம்னா நான் ஏமாற்றுக்கலை. எப்படி ஏமாத்துறேன்னு தேங்காயில் இப்போ செய்து கொஞ்ச நேரத்தில் செய்து காட்டுறேன். தேங்காயில் நீரோட்டம் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறவங்க தேங்காய் இந்த பொசிஷனில் வச்சுருப்பாங்க. இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு சும்மா அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு இது பார்க்குறதா அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. வயலில் ஏற்கனவே பச்சை பசைன்னு இருக்க புல் தலையில் போய் நின்றுக்கிட்டு இந்த விரலை வச்சு இப்படி டைட் கொடுப்பாங்க. டைட் கொடுக்கும்போது அந்த பார்த்தீங்களா தேங்காய் அப்படியே மேலே வருது. அதே அவங்க வந்து தேங்காய் இந்த பொசிஷனில் வச்சு செய்ய மாட்டாங்க, அதே பெரிய தேங்காயும் செய்ய மாட்டாங்க. பூமியில் நீரோட்டம் இருக்குண்டா, தரையில் வச்சாலும்னா தேங்காய் நகரணும்ல. ஒரு மேக்னெட் வந்து சின்ன குழந்தை வச்சாலும் இரும்பை கவரை பண்ணுது, பெரிய ஆள் வச்சாலும் கவரை பண்ணுது. அப்போ பூமியில் தண்ணி இருக்கும்போது யார் வச்சாலும் தேங்காய் நகரணும். அவங்க அந்த நரம்ப இது பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியாது, விவசாயிகளுக்கு தெரியாது. அப்படி தான் ஏமாற்றப்படுறாங்க. இந்த பாருங்க, இன்னதோட பாருங்கள், இப்படி மேலே வந்துடுது. பெரிய தேங்காய் வச்சு எடுக்க மாட்டாங்க. பெரிய தேங்காய்னா அவங்க அந்த நரம்பு நம்மளுக்கு இங்கே வலிக்கும், அதாவது பெரிய தேங்காய் வச்சு பண்ண முடியாது. ரொம்ப ரேரு. ஒரு நாள் ஒரு நிலத்தில் 10 இடத்துல பண்ணால் பண்ண முடியாது. இது ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கு பாருங்கள், அப்படியே நரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படியே நகருது. பூமி கடையில் இருக்கிறதுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது. தண்ணி பாருங்கள், இப்போ என் கையிலேருந்து ஒரு 3 அடி 4 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அந்த தண்ணியை பார்த்து தேங்காய் நகருதுண்டா, அந்த பக்கத்துலேயே வைக்கணும் பாருங்கள். தண்ணி ஒட்டி 1 அடியில் வச்சுருக்கேன். அப்போ தேங்காய் நகரணும்ல. அதெல்லாம் சும்மா ஏன் மாதிரி டுபாக்குற வேலை. உங்கள் அந்த கை நரம்பு வச்சு தான் அது மாதிரி பண்ணுறாங்க. இதே இந்த பொசிஷனில் வச்சு அவங்கள செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. என்ன அப்படி தூக்க முடியாது. இந்த பொசிஷனில் வச்சு தான் அவங்க தூக்குறாங்க. அதேமாதிரி பெரிய தேங்காயும் தூக்க சொல்லுங்கள், தூக்க முடியாது. நீங்கள் தயவு செய்து இந்த தேங்காய் பார்க்குறோன்றவங்கள்ட்ட போய் பார்த்து ஏமாற வேண்டாம். அவங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கும்போது நீங்கள் 30,000 40,000 செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு 2 போர் போட்டேன், 30,000 60,000 ரூபா, 2 போருமே இதை வேஸ்ட் ஆகிருச்சு, தண்ணி வரல. அப்போ ஒரு போருக்கு வந்து வெறும் அடியில் பாறை இருந்து நம்ம எம்சாண்டு மாதிரி அந்த பாறையாக வந்துருந்தது. அப்போ அந்த வகையில் வந்து எல்லாம் நீ பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீரோட்டம் பார்க்குறவங்க கூப்பிட்டு வந்தாங்க. நீரோட்டம் பார்க்குற ஒரு பையனை வந்தான். வந்துட்டு ஒரு 4 இடத்துல வேணாம், 5வது இடத்துல இந்த இடத்துல பாறை அப்படின்போது அவனுக்கு கை வலிக்குது சார், கீழே பாறை இருக்குது சார், கை வலிக்குது அப்படின்னாச்சு. பாறை இருக்குன்னு எப்படி தெரியும்? அந்த ஏற்கனவே போர் போட்டதெல்லாம் எம்சாண்டு மாதிரி வந்துட்டுனா கீழே பாறை கண்டுக்கிட்டாச்சு. அப்புறம் கை வலிக்குன்னா அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, கை எப்படி வலிக்கும் அப்படின்னு நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்பு இது பண்ணும்போது அவன் தேங்காய் நகருது. அதேமாதிரி விவசாயிகளுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்கள் வயலை சுற்றி வரப்பு வந்து 3 அடி உயரத்துக்கு கீழே பேஸில் வந்து பூமியை ஒட்டி 3 அடி அகலம், உயரம் 3 அடி, மேலே வந்து 2 அடி. அது ஸ்லோப் வச்சதுன்னா 3 வருஷத்தில் தண்ணி இல்லாத நிலத்திலோட தண்ணி வந்துடும். மழை பெய்கிற தண்ணி பூராமல் அப்படி பூமிக்குள்ளே அவங்க நிலத்துக்குள்ளேயே இப்போ பக்கத்து நிலத்துக்கு போகாது. அப்போ நீர் மட்டும் அவங்களுக்கு உயர்ந்துடும், அதை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம நாட்டில் புயல் வெள்ளம் வரும்போது நீர் வந்து அதிகமாகி வெள்ளம் வருது, நிறையா கிராமத்தை அழைச்சிட்டு போயிருச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததே இல்லை. அது ஏன்னு சொல்லும்போது நம்ம தமிழர் வேளாண்மையில் எல்லாருமே வரப்பு வச்சுருந்தாங்க. வரப்பு வச்சு அவங்க நிலத்தில் வர தண்ணி அப்படியே தேக்கி வச்சுருந்தாங்க. 1 ஏக்கரில் வந்து 1 அங்கலம் தண்ணி நிப்பாட்டினீங்கன்னா 120 டன் தண்ணி வருது. அதே 1 அடிக்கு நிப்பாட்டினீங்கன்னா 1200 டன். இதேமாதிரி ஒரு கிராமத்தில் 500 ஏக்கர், அந்த 500 ஏக்கரில் நீங்கள் 1 அடி தண்ணி வந்துட்டிங்கன்னா 1200 டன், 1200 கணக்கு பண்ணிங்கன்னா தண்ணி வெளியே போகாது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி வச்சுக்கிறது போது தண்ணி மொத்தமாக போகும்போது ஒரு ஆற்றுல போய் அது வெள்ளமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நீர்மட்டம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. இந்த வரப்பணிக்கு எது பண்ணிங்கன்னா வெள்ளமும் வராது, நம்மளுக்கு நீர்மட்டமும் உயரும், விவசாயம் நல்லா பண்ணலாம்.